வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான அஃபிஷியல் ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கை பற்றின தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்வுகளின் முடிவுகள் இன்னும் வெளியாகிறதுல மிகப்பெரிய தாமதம் ஏற்படுத்திட்டுருக்காங்க. இந்த மார்ச் மாதத்தில் இதற்கான ரிசல்ட்ஸ் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா, கட் ஆஃப் மார்க்கான குழப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கிற நிலையில் நம்மளோட கட் ஆஃப் மார்க் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நாம் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 7 கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன் ஆஃப் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்க கம்மியாக இருக்கன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஜிடியில் 31% கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 145, அதை மென்ன நோமனுக்கும் கொடுத்துருக்கோம். பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 26.5% 130 மென்ன நோமனுக்கு கொடுத்துருக்கோம். பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 3% 125 கட் ஆஃப் மார்க் மென்னுக்கும் உமனுக்கும் கொடுத்துருக்கோம். எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% 121 கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15% 115 கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா 92% 105 கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1% கட் ஆஃப் மார்க் செலக்டடாக வந்து பார்த்திங்கன்னா 90 95 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.